எலக்ட்ரானிக் சிப்கள் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்படுவதன் மூலம் இந்தியா தற்சார்பு நாடாக உருமாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் 125,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர், இந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளால் இளைஞர்கள் பெரிதும் பயன்பெறுவார்கள் என்றார். வடகிழக்கு மாநிலங்கள் தெற்காசிய நாடுகளுடன் உடனான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய தொழிற்சாலைகள் இந்த பிராந்தியங்களில் உருவாக்கப்படும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளான June 3 அன்று சிறந்த இதழியலாளர் ஒருவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டிற்கான விருதுக்குரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், தமிழ் இதழியல் துறையில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி இருக்க வேண்டும் உள்ளிட்ட தகுதிகள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த விருது பெறுபவருக்கு 500,000 பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசின் சாதனைகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை மாநில சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் அனைவரும் கண்காட்சியை பார்வையிட்டு அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறையின் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள நிலையில் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமலாக்கத்துறையின் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் சார்பில் இணையதளம் மூலம் 41,233 காலி பணியிடங்களுக்கு தமிழிலும் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தற்போது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே தேர்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹிந்தி பேசாத மாநில மக்களுக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழி பறிக்கப்படுவதை எதிர்த்து கடுமையான போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் உருவாகும் என்று செல்வ பெருந்தகை தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தின் பேருந்து நிலையங்களில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதனை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கிராமிய பாடல்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன், தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் குணபாலினி ஆகியோர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தர்மபுரி புறநகர் பேருந்து நிலையத்தில் வத்தல் மலைப்பகுதியின் மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்கான முதல் பேருந்தினை அரசு முதன்மை செயலாளர் அதுல் ஆனந்த் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தர்மபுரி மாவட்டத்தின் வத்தல் மலைப்பகுதியில் 3,000 மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கான கட்டணமில்லா பயணத்திற்கான முதல் பேருந்து சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும், இதன் மூலம் இப்பகுதியில் உள்ள 8 மேற்பட்ட கிராம மக்கள் பெரிதும் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். யானைகளால் விவசாய நிலங்கள் சேதம் மற்றும் மனித உயிர்வலி ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு வேண்டும் என கோரி ஈரோடு மாவட்டத்தின் தளவாடி பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகளால் தொடர்ந்து உயிர் சேதம் மற்றும் பயிர் சேதம் சம்பவங்கள் நடைபெற்று வருவதை கண்டித்தும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள மலைப்பகுதிகளில் அகழிகளை உருவாக்க வேண்டியும் வணிகர் சங்கம் சார்பில் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் தளவாடி பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன.